Hi friends, welcome to Kadal Neela, episode number 36. Amaidi, Amaidi. Vanga, kadaikulla pogalam. Aadiye, nerla paathu pesi ella vishayathiyum clear senjidanum nenacha paaru, avarukku call seira. Aana, Aadi avaloda call attend seiyala. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் செஞ்ச பாரு பக்கத்துல இருந்த பாக்குக்கு போறா. அங்க எதர்ச்சியா ஆதிய மீட் செய்யறா. அவ நினைச்சத போல இல்லாம ஆதி ரொம்ப இயல்பா அவகிட்ட பேசுறத பார்த்து குழம்பி போறா பாரு. ஆதி கிட்ட அத பத்தி கேட்க அவர் ஒரு கல்ல பாண்ணுள்ள தூக்கி போட்டு அவளுக்கு ப்ராப்ளம்ஸ உடனே மறந்துடும்னு எக்ஸ்பிளைன் செய்யறாரு. பாரு ஆதியோட பேச்ச கேட்டு தெளிவாகினா. பிறகு இருட்ட ஆரம்பிச்சதால ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆதி பாரு பாக் விட்டு வெளியே வராங்க. பாரு ஆசியா, ஆதி கார்ல போலாமா, நானே உங்களை டிராப் செய்யறேன்னு கேக்குறா. இல்ல பாரு, பைக் இருக்குன்னு ஆதி சொல்றாரு. பாரு ஆதி கூட இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாங்கிற ஆசையில கேட்க ஆதி பைக்க காமிக்கிறாரு. பாருவும் வேற வழி இல்லாம அவருக்கு மனசே இல்லாம பாய் சொல்லிட்டு கார்ல ஏறுறா. ஆதியும் பைக்க ஸ்டார்ட் செஞ்சு கிளம்ப பாருவும் வீட்டுக்கு போறா. ஆதி போற வழியில ஆபீஸ்ல வண்டியை நிறுத்தி உள்ள போறாரு. ஆதிய பார்த்ததும் ஆபீஸ்ல இருந்த அவரோட பாஸ் அவர் கேபின்ல இருந்து வெளியே வராரு. ஆதி ஷாக்கா, சார் நீங்க இன்னும் கிளம்பலையா, ஏதோ ஒர்க் இருக்கான்னு கேக்குறாரு. அதெல்லாம் இல்ல ஆதி, இன்னைக்குதான் ஏதோ வேலை செஞ்ச திருப்தி இருக்கு, தேங்க்ஸ் டு யூ அப்படின்னு பாஸ் சொல்றாரு. ஆதி சாரி சார் அது அப்படின்னு ஏதோ சொல்ல வராரு. பாஸ் இன்டர்ஃபியர் பண்ணி, நோ ஆதி சாரிலாம் எதுக்கு, நீங்க எவ்வளோ சின்சியர் ஒர்க்கர்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் லீவ் எடுக்க சொல்றப்ப கூட எடுக்காம ஒர்க் செய்வீங்க. உங்க மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது தெரிஞ்சும் உங்களை ரிலாக்ஸ் செய்ய விடாம இருப்பேனா, அதான் உங்களுக்கு ஆஃப் கொடுத்தேன். ஆமா, இப்போ ஏன் ரிட்டர்ன் வந்தீங்க ஆதி அப்படின்னு பாஸ் கேக்குறாரு. ஆதி மொபைல் மிஸ் செஞ்சிட்டேன் அதான்னு சொல்றாரு. ஓ ஓகே ஆதி, தென் ஹவ் யூ ஃபீலிங் நவ், ஓகேயான்னு பாஸ் கேட்குறாரு. ஆதி எஸ் சார்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஓகே ஆதி தேக்கே அப்படின்னு பாஸ் சொல்கிறாரு. ஆதியும் அவருக்கு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. மன வருத்தத்தில் இருந்த பாருக்கு ஆறுதல் சொல்லி அவளை தேத்தின ஆதி பாருவை பார்க்கல பார்க்குற கொஞ்ச நேரம் முன்னாடி வரக்கூட அவளை விட அதிகமான வருத்தத்தில் தான் இருந்தார். ஐஸ்வர்யா வந்து பேசிட்டு போன பிறகு ஆதி தான் பாருக்கிட்ட அதிகமாக எக்ஸ்பெக்ட் செஞ்சிட்டோன்னு நினச்சிட்டு இருக்க வள்ளியம்மா வந்து கீழே கூப்பிட்டதால அவரோட ரூம்க்கு போய் படுத்தாரு. படுத்த பிறகும் தூக்கம் இல்லாமல் ஒரே குழப்பத்தில் தான் உலர்ந்துக்கிட்டு இருந்தார் ஆதி. கவின் சொன்னது உண்மைதான், அவ தனக்கானவை இல்லை, வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான்னு அவர் புத்திக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஆனா அவர் மனசோ அதை ஏத்துக்க முடியாம அவருக்கு சாதகமான காரணங்களை தேடிச்சு. தூங்கணுங்கிற எண்ணமே இல்லாத அளவுக்கு திரும்ப திரும்ப விடை தெரியா வினாக்கள் விழுந்துக்கிட்டே இருந்தது அவர் மனசுல. ஒரு கட்டத்துல பாருக்கிட்ட பேசிடலாம்னு வேகமா மொபைல கையில எடுத்தாரு ஆதி. சில நேரம் விட தெரிஞ்சுக்கணும்னு நம்ம மூளை அப்படிதான் வினோதமா யோசிக்கும், அடம் பிடிக்கும். ஆதியும் இப்ப அப்படிதான் இருந்தாரு. வேகமா கைகள்ல மொபைல எடுத்த ஆதி பாருவோட நம்மளுக்கு டயரி செஞ்சாரு. ஆனா அது எங்கேஷ்டா இருந்தது. பின்ன கவிந்தா விடாம கால் செஞ்சுக்கிட்டே இருந்தானே. அப்போ ஆதியோட கோபத்தையும் எப்படியாவது அவகிட்ட பேசணுங்கிற வெறியையும் அது
கொஞ்சம் குறைக்கவே செஞ்சது. ஆதிக்கு யோசிக்கிற இடைவெளியே கொடுத்துச்சு. 3 times டயல் செஞ்சவர் லைன் எங்கேஸ்டாவே இருக்கவே நொந்து போய் மொபைல டேபிள்ல வைக்க போனாரு. அப்போ டைமர் நோட் செஞ்சாரு ஆதி. மணி அப்போ 2 AM. இந்த நட்டநடு ராத்திரியில போய் அவளை டிஸ்டர்ப் செய்ய பார்த்தோமேன்னு நினைச்சாரு. அதை விட அவர் செய்ய இருந்த என்னன்னு யோசிச்சவருக்கு அவர் மேலேயே கோபம் வந்தது. ஆதி தனக்குத்தான திட்டிக்க ஆரம்பிச்சாரு. ஆதி, என்ன செய்யறடா நீ? இத்தனை மணிக்கு ஒரு பொண்ணுக்கு கால் செய்ய போறியா? அவகிட்ட என்ன பேச போற? என்ன கேட்க போற? நான் யார் உனக்குன்னு கேட்க போறியா? என்கிட்ட ஏன் பேசின? ஏன் என் மனசை காயப்படுத்தினன்னு கேட்க போறியா? கவின் சொல்றது உண்மையா? நீ அவனை கல்யாணம் செஞ்சுக்க போறியான்னு கேட்க போறியா? சி, ஆதி, நீ எப்போ இவ்வளோ யோசிக்க ஆரம்பிச்ச? அவ அப்படி உங்ககிட்ட என்ன பேசினா இல்லை என்ன செஞ்சா? விரல் விட்டு என்ற நாட்களை தானே அவளை உனக்கு தெரியும். அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தப்பாக புரிஞ்சுக்கிட்டது ஓன் தப்பு. அவள் லெவலுக்கு அவள் உங்ககிட்ட பேசியிருக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் அவள் பேசினா. சரி விடு, அவளுக்கு கால் போகாமல் போனது நல்லதாக போச்சு. இல்லைனா இப்போ அவசரப்பட்டு அவகிட்ட ஏதாவது கேட்டு அவளும் கஷ்டப்படுத்தியிருப்போம். பாரு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினச்சி நம்ம கிட்ட பழகிறா. நானும் அதே போல் அவகிட்ட பழகுவோம். எல்லாத்தையும் மறந்துட்டு அவகிட்ட எப்பவும் போல ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம். ஆதி இப்படி நினச்சிக்கிட்டே தனக்குத்தானே சொல்லிக்கிட்டே கண்களை மூடி படுத்திருந்தாரு. ரொம்ப நேரம் கண்களை மூடி அமைதியாகவே படுத்திருந்தாரு. விடிய கால வேலையில் தான் கொஞ்சம் தூங்கி இருந்தாரு. காலையில் எப்பவும் போல ஒர்க் கிளம்பி போன ஆதி அங்கே தன்னோட வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாரு. அநிச்ச செயல் போல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவரை தவிர அவரோட எண்ணம் முழுசாக வேலையில் இல்லை. ஆதியோட பாஸ் இதை நோட் செஞ்சு ஆதிக்கிட்ட விசாரிக்க அவரோ ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மழுப்பிட்டாரு. ஆதி ஏதோ விதத்தில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்ட அவரோட பாஸ் ஆதி சொல்லியும் கேட்காம அவருக்கு ஆஃப் கொடுத்துட்டு அனுப்பினார். ஆதிக்கும் ஒரு டைவர்ஷன் தேவைப்பட்டதால் ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்தார். ஆஃபீஸில் இருந்து கிளம்பும் சமயம் மொபைலை கையில் தான் வச்சுருந்தாரு ஆதி. ஆனால் இப்போவும் தான் ஏதோ ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறது போல் ஃபீல் ஆச்சு ஆதிக்கு. எங்கே நைட் மாதிரி இப்போவும் அவசரத்தில் பாருக்கு கால் செஞ்சிடுவோம்னு பயந்து தான் தெரிஞ்சே மொபைலை ஆஃபீஸில் வச்சுட்டு வந்தார். நைட் ஆதி ஈஸியாக சொல்லிட்டாரு. ஆனால் பாருவை ஃப்ரெண்டாக மட்டுமே பார்க்குறோங்கிற அவரோட தீர்மானம் அவர் மனசுக்குள்ளே ஏனோ இனம் புரியாத வேதனை தந்தது. பைக்கில் எங்கே போகிறோன்னு தெரியாமல் போயிட்டே இருந்த ஆதியோட கண்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு சின்ன மலை தெரியவே அங்கே போனார். பக்கத்தில் போய் பைக்கை பார்க் செஞ்ச பிறகு தன் கீழே பார்க் இருக்கிறத நோட் செஞ்சார். பார்க் உள்ளே போய் மரத்தடியில் உட்கார்ந்தாரு ஆதி. அந்த சூழ்நிலை அவர் மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்த அப்படியே தன்னோட கண்களை துளவ விட்டார். ஒரு பக்கம் குட்டி பசங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பான் ஃப்ளவர்ஸ்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்த ஆதி எழுந்து போய் அவங்க கூட சேர்ந்து விளையாட்டு காட்டி விளையாட ஆரம்பித்தாரு. அது அவர் உடம்புக்கும் மனசுக்கும் புது உத்வேகத்தை கொடுத்தது. மனசு லேசாக அப்படியே திரும்பினவருக்கு அங்கே அவரோட வலது பக்கம் ஆப்போசிட்டில் ஸ்டோன் பெஞ்ச் பாரு இருக்கிறது தெரியுது. ஒரு நிமிஷம் அது பாருதானான்னு டவுட் ஆச்சு. பிறகு நல்லா பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவகிட்ட பேசலான்னு யோசிச்சாரு ஆதி. தன்னை தயார்படுத்திக்கிட்டே சைட்டில் திரும்பினாரு. அப்போதான் ஆதிக்கு பக்கத்தில் ஸ்விங்கில் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்த ஒரு குட்டி பொண்ணு கீழே விழ போக அவளை விழாம தாங்கி பிடிச்சாரு. பாருவும் ஓடி வந்து அந்த பொண்ணை பிடிச்சி ஆறுதல் படுத்தினா. ஆதியும் பாருவை பார்த்து கேஷுவலாக பேசினாரு.
ஆதியோட மனசு லேசா இருந்ததால அவரால பாரு கிட்ட நிதானமா நல்ல முறையில பேச முடிஞ்சது. பான் கிட்ட உட்கார்ந்து பேசி அவளையும் சமாதானப்படுத்தி அவ மனசையும் லேசாக்கி வீட்டுக்கு அனுப்பிட்டு ஆதி இப்போ அவர் வீட்டுக்கு பைக்கில் போய்கிட்டே இருக்காரு. அகிலா இல்லம். அகிலம்மா ரொம்ப கோபமாக சோஃபால உட்கார்ந்துருக்காங்க. சிந்து அவங்க பின்னாடி என்ன ஆகுமோன்னு பயந்து போய் நிற்கிறா. புருஷங்கல் அகிலம்மா பக்கத்தில் உட்கார்ந்து அவங்கள ரிலாக்ஸாக சொல்லிக்கிட்டு இருந்தார். அகிலம்மா மீட்டிங் முடிச்சுட்டு வந்து 1 ஹவருக்கு மேலே ஆகுது. ஆனால் எப்போவோ ப்ரெசன்டேஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்க வேண்டிய பாரு இன்னும் வரலை. யாரும் அவளுக்கு கால் செய்ய வேண்டாம், அவளாக வரும்போது வரட்டும்னு அகிலம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடவே யாரும் அவங்க பேச்சை மீற துணியலை. சிந்து மைண்ட் வாய்ஸ் பாரு ஆல்ரெடி அப்செட்டில் இருந்தா, அதனால தான் அவளால் ப்ரெசன்டேஷன் சரியாக செய்ய முடியாமல் போயிருக்கோம். அகிலம்மா வேற ரொம்ப கோபமாக இருக்காங்க. எங்கே போனா இவ, இவ்வளோ லேட் செய்கிறாளேன்னு நினச்சிக்கிறா. மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டே கம்சூன் வே ஆயுன்னு பாருக்கு மாற்றி மாற்றி மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருந்தா சிந்து. ஆனால் எந்த விதமான ரிப்ளையும் பாரு சைட்டில் இருந்து இல்லை. வாசலையே பார்த்துக்கிட்டு சிந்து நிற்க கார் பார்க் ஆகிற சத்தம் கேட்டு கேட்குது. எல்லாரும் பாரு தான் வந்து அர்ச்சனை வாங்க போகிறான்னு பார்த்தா உள்ளே நுழைஞ்சது அருண். எங்கேயோ வெளியே போயிட்டு ரொம்ப கேஷுவலாக உள்ள எந்தரான அருண் ஹாலில் எல்லாரும் டென்ஷனாக இருக்கிறத பார்த்து அப்படியே எஸ்கேப் ஆகிடலான்னு பார்த்தான். ஆனால் அகிலாமா அவனை பார்த்து முறைக்க மெதுவாக சோஃபா கிட்ட வந்து நின்று என்னாச்சிம்மான்னு கேட்டான். அகிலாமா கண்டுக்காம முகத்தை திருப்பிக்க புருஷ் அங்கல் பாரு ப்ரெசன்டேஷன் சரியாக செய்யாததால் அகிலா டென்ஷனாக இருக்கான்னு சொல்கிறாரு. அருண் இதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே டேட் அவளும் ஒரு சராசரி பொண்ணு தானே, அவள் என்ன ரோபோட்டான்னு துடுக்காக கேட்க அகிலாமா விட்ட முறைப்பில் கப்ஜுப் ஆயிட்டான். அகிலம்மா கோவமா என்ன அருண் அவளும் உன்னை போல ஆக்கலான்னு பார்க்குறியான்னு கேட்க புருஷ் அங்கல் அவங்கள அகிலா ப்ளீஸ்ன்னு சொல்லி அமைதியாக ஆக்குறாரு. கொஞ்ச நேரத்தில் பாரு முகம் நிறைய புன்னகையோட என்டர் ஆகிறா. ஹாலில் இருக்கிறவங்கள கண்டுக்காம ஹாப்பியாக ஸ்டெப் சேர போனா பாரு. இதை பார்த்து சிந்து என் அருண் ஷாக் ஆகிட்டாங்க. அகிலாமா பார்வதினு சத்தமாக கூப்பிட அப்போ தான் பாரு ஒரு நிலைக்கு வந்தா. ரெண்டு ஸ்டெப் சேரி இருந்த பாரு கீழே வந்து எஸ் மாம்னு சொல்கிறா. அகிலாமா எதுவுமே நடக்காத மாதிரி பிஹேவ் செய்கிற பாருவை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாரி அண்ட் கவிதையெல்லாம் படிக்கணுன்னா மறக்காமல் ஏபி டெல் டைம் மற்றும் ஷேட்ஸ் ஆஃப் ஏபி காதல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.